மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. சரி, ஆஃப்டர்நூன் வந்து கத்திரிக்காய் காரகம் வச்சுட்டு வாழைப்பூ வந்து எங்கள் அம்மா வந்து பொரியல் செய்வாங்க. இஞ்சிலாம் போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக அது. அப்புறம் வந்து சாதம், இதாங்க ஆஃப்டர்நூன் டின்னரு, சாரி ஆஃப்டர்நூன் லன்ச்சு, ஆஃப்டர்நூன் லன்ச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 12 o'clock இருக்கோம், அந்த டைமில் கொஞ்சம் டீ குடிப்போம். ஸோ அதான் டீ போடலான்னு போயிட்டுருக்கேன். அம்மா வந்து குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் நல்லா பொலந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்பு குழம்பு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லைங்களா, ஸோ வந்து அதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கணும். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ எங்கள் அம்மா போட்டதுனால வந்து கொஞ்சம் காம்பெலாம் இது பண்ணிட்டுருக்காங்க, நானும் தான் காம்போட போடுவேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி சொல்லியிருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வதங்கிட்டே இருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம வந்து பூண்டு வந்து இடித்து வச்சுக்கலாம், தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அதை நான் இடிக்க போகிறேன். பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக இடித்தாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காயும் நல்லா அந்த டைமில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்க வேண்டியது தான். எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம பூண்டு மட்டும் தான் ஃபஸ்ட் வைக்க முடியும், எல்லாம் பொறிஞ்சதும் பூண்டு மட்டும் செட்டாக போதும். கத்திரிக்காய் இந்த அளவு நல்லா பொறிஞ்சிருக்கு, கிடைச்சிடும். ஸோ இந்த பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்தால் ஒரு புளி வந்து வச்சுருக்கேன், இந்த சைஸ் வந்து புளி வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி போடலாம். வதங்கணும் கத்திரிக்காய், அந்த மிளகாத்தூள்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு.
புளியும் கடைசியா வந்து கரைச்சு ஊத்தி கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். முடிச்சாச்சு. என்ன செஞ்சிருக்காங்க அம்மான்னு பார்க்கலாம். வாழைப்பூ மை ஸ்டைல் கத்திரிக்காய் புளி குழம்பு